அம்மா கல்யாணி. நாகை மாவட்டத்தில் உள்ள வெண்மனச்சேரி என்ற மிகச்சிறிய கிராமத்தில் 1925 ஆண்டு நவம்பர் 15 தேதி பிறந்தவர். அப்பா ராமபத்ராச்சாரி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கொத்தவாசல் என்ற மிகச்சிறிய கிராமத்தில் 1914 பிப்ரவரி மாதம் 12 தேதி பிறந்தவர். சிறு வயதிலேயே திருமணம் முடிந்து இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். கல்யாணமான சமயத்தில் எங்களுடைய அப்பா ஒரு சாதாரண சிறிய மளிகை கடை வைத்திருந்ததாக கேள்வி. சில வருடங்களில் அதையும் மூட வேண்டிய கட்டாயம். பல கடினமான தருணங்களை தாண்டி பின்பு 1952 அருகில் உள்ள மற்றும் ஒரு சிறிய கிராமமான குழிக்கரையில் பண்ணை மேனேஜராக வேலை ஒத்துக்கொண்டு அங்கேயே ஒரு சிறிய வீட்டில் 3 குழந்தைகளுடன் குடியேறினர். சந்தோஷமான வாழ்க்கைக்கு பரிசாக மேலும் 5 குழந்தைகளை பெற்றெடுத்தனர். குழிக்கரை கிராமத்தில் சிறிய நடுநிலைப் பள்ளி மட்டும்தான் இருந்தது. பெற்றோர்கள் இருவருமே ஓரளவுதான் படித்திருந்த போதிலும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற கவலை அம்மாவை வாட்டியது. மூத்த மகனான நரசிம்மனை மதுரைக்கு அழைத்துச் சென்று படிக்க வைக்க பூமா அத்தை சொல்லியவுடன் டக்கென்று வாய்ப்பை பிடித்துக் கொண்டார் அம்மா. கிராமத்தில் வசதிகள் மிகவும் குறைவாகவே இருந்ததால் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாரூர் டவுனில் ஒரு ஒண்டி குடித்தனத்தில் குடியேறி பல சிரமங்களுக்கு இடையே அம்மா எங்களை படிக்க வைத்தார்கள். வாழ்க்கை சுழன்று ஓடியது. மதுரைக்குச் சென்று ஸ்கூல் படிப்பை முடித்த அண்ணா நரசிம்மன் மேல் படிப்புக்காக சென்னை வந்து சேர்ந்தான். அடைக்கலம் கொடுத்தது தேசிகாச்சாரி சித்தப்பா குடும்பம். மேல் படிப்பு முடிந்து உடனேயே அண்ணா ஒரு சிறிய வேலையில் சேர்ந்து கொண்டார். 1971 தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து குரோம்பேட்டை வாசம். ஒவ்வொருவராக பாக்கி 7 பேரையும் தனதாக்கிக் கொண்டார். படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் எல்லோரும் ஒவ்வொரு திசையில் ஓட ஆரம்பித்தோம். வாழ்க்கை சுழன்று ஓடியது. 1973 அண்ணா நரசிம்மன் தொழில் துவங்க முனைந்தார். சோதனையான 10 காலத்திற்குப் பிறகு தொழில் சிறிது சிறிதாக நன்றாக வளரத் துவங்கியது. பொறுமையோடு உழைத்ததால் வெற்றி வரத் துவங்கியது. ஆனால் அதை அப்பாவுடன் பார்த்து ரசித்துக் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கொடுப்பினை இல்லை. 1982 பிப்ரவரி மாதம் 5 நாள் இறைவன் அவரை 68 வயதிலேயே தன்னுடன் சேர்த்துக் கொண்டான். ஆனால் அம்மாவுக்கு அப்படி அல்ல. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை கடந்து வந்தாலும் பிற்காலங்களில் நல்ல வசதிகளுடன் குழந்தைகளுடன் வாழ கொடுப்பினை இருந்தது. 2013 ஜூன் மாதம் 10 தேதி இறைவன் அம்மாவை 87 வயதில் திருப்பி அழைத்து கொண்டான். வெண்மனச்சேரி என்ற சிறிய கிராமத்தில் துவங்கிய அம்மாவின் வாழ்க்கை படிப்படியாக வளர்ந்து எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் விதத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களுடைய படிப்பினைகளும் பழமொழிகளும் கற்றுக் கொடுத்த பாடங்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்ட மற்ற பல வகையான வாழ்வாதாரங்களும் என்றென்றும் அழியாதவை. அம்மாவை பற்றி அண்ணா நரசிம்மன் முன்னுரையாக எழுதிய கீழ்கண்ட வரிகள் மிகவும் பொருத்தமானவை. அன்புள்ள அம்மாவுக்கு, நீங்கள் நம்முடைய குடும்பத்தின் வடிவமைப்பாளர் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது என் கருத்து. அப்பா உழைத்து தேவையான வருமானத்தை ஈட்டினாலும் அதை சரியான பாதையில் எடுத்துச் சென்றதில் உங்களுடைய பங்கு மிகவும் அதிகம் என்று நினைக்கிறேன். நான் பள்ளி படிப்புக்கு மேல் படிக்க முடிந்தது உங்கள் முயற்சியால்தான். அந்த முயற்சிதான் இன்று
நம் குடும்பத்தில் எல்லோரும் ஓரளவாவது வசதியுடன் இருக்க ஊன்றுகோலாக இருந்தது என்பதும் உண்மை. உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் சமயோசித செயலாற்றலுக்கும் அதிகம் படிக்க வாய்ப்பு கிடைத்திருந்தால் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருப்பீர்கள் என்பது நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசிய ஒன்று. இறுதி காலத்தில் சில காலம் படுக்கையில் இருக்க நேர்ந்தாலும் அன்பு கலந்த அதிகாரத்தினால் எல்லோரும் உங்களிடம் பயத்துடன் கூடிய மரியாதையுடன் பழகும் சூழ்நிலையை ஏற்படுத்தி அதே கெத்துடன் உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டது இன்றளவும் ஆச்சரியமே. அம்மா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்ற சொல்லிற்கிணங்க இன்றும் நீதான் எங்கள் இதயத்தில் குடியிருக்கும் தெய்வம்.